ரொம்ப நல்லா சூத்தன் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஷாம்பு தான் வந்து நான் வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செம்மையா இருக்கு. அண்ட் ஆக்சுவலி எனக்கு இதோட ஸ்மெல் கூட வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜிஞ்சர் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பில் இச்சியான சென்சேஷன்லாம் இருக்கிறது அப்படின்னா வந்து அது எல்லாத்தையுமே வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஷாம்பு போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சேம் இதே கண்டிஷ்னர் வந்து லெமன் ஆன்டி டான்ட்ரஃப் கண்டிஷ்னர் வித் லெமன் அண்ட் ஜிஞ்சர். ஸோ இதுலேயும் வந்து லெமன் ஜிஞ்சர் அண்ட் சிங்க் பைரியான் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து கோகோனட் ஆயில் இருக்குது. ஸோ இந்த கோகோனட் ஆயில் இருக்கிறதுனால வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா வந்து பிரேக்கேஜ்லாம் இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சூதிங்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து வாங்குற ஒரு மாமா ப்ராடக்ட் இஸ் பேசிக்லி லிங்க் டு ட்ரீ. ஸோ நீங்கள் வாங்குற ஒரு ப்ராடக்ட்னா இட்ஸ் பேசிக்லி ஈக்குவல் டு பிளான்டிங் ட்ரீ. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த பிளான்ட்டோட ஜியோலொகேஷன் கூட வந்து தெரிஞ்சிக்கலாம். அண்ட் மாமாத் வந்து இட்ஸ் அன் இண்டியன் ஓன் பிராண்ட் அண்ட் இவங்க வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் பிராண்ட் அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து மாமாத் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நைகா, அமேசான், ஃபிளிப்கார்ட், பர்பிள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாமாத்தோட ஆப் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸும் அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ட் இவங்களோட ஆப்பில் வந்து உங்களுக்கு ஏர்லி டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு வந்து ஏர்லி சேல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்க ஆப் யூஸ் பண்ணுறது சூப்பர் ஈஸி. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்க்ரீனில் தெரியல இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாமாத் ப்ராடக்ட்ஸ்ல வந்து 20% ஆஃபும் கிடைக்கும். ஸோ நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் டு செக் இட் அவுட். ஷிரோ ஹலோ, குட் பாய், குட் பாய் Chido. Second. Good boy. Chido. பாவம் ஷீரோ அழுதுகிட்டே கட்டிங் போயிருக்கான். அவன் என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கே வர ஒரு லேப் பார்த்து சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் இருந்தது லேப். நான் உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேன் எப்படி இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஒரு டாகி கூட நாங்கள் போனோடனே அவன் வந்துல அப்படி பக்கத்தில் வந்து பார்க்கறதுக்கே பயமாக இருந்தது. ஆனால் ஷீரோலாம் பாவமாக இருக்கான் மூஞ்சி வச்சு. நான் அவனுக்கு ஒரு அசிங்கமான ஹேர்கட் வேறு நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவ்வளோதான், அவனை விட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். அதுவும் 2.5 hours சொன்னாங்க. டைம் பாஸ் பண்ணுறதுக்குள்ளே தான் நாங்கள் ஒரு வழியாக போகிறோம். இங்கே ஒரு கடை வேறு இருக்குது, சூப்பராக இருக்கும் இந்த கடையில். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி இங்கே வந்து இப்போ நல்ல மில்க் ஷேக்கு அப்புறமா வந்து இதெல்லாம் சாப்பிட்டேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். மம்மி என்ன பண்ணுறீங்க போர் அல்லதில்? ஷீரோவை பார்த்து ஃபீல் பண்ணுறேன். ஓ, ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு நாள் கூட நான் காலேஜ் போகிறேன் கூட நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்களா? அவன் ஒரு 2 மணி நேரம் ஒரு ஹேர் கட்டுக்கு போகிறான், அதுக்கு இவ்வளோ சீனு. அவன் அழுகுறப்பாவன், அவனுக்கு ஹேர் கட்டிங்கே பிடிக்காது. ஆமாம், ஆட்டோவில் வரப்போ இன்னைக்கு ஒரே தொல்லை. எப்பவுமே அவன் தொல்லையே பண்ண மாட்டான் ஹேர் கட்டுனா. இன்னைக்கு ஆட்டோவில் வரப்போ ஒரே தொல்லை. அவனை பிடிக்கவே முடியல. அவனை பிடிச்சி நாங்கள் டயர்டாயிட்டோம். அவனுக்கு இப்போ தான் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு வந்தான். திருப்பி அதே ஞாபகம். ஐயோ, போன வாட்டி இன்ஜெக்ஷன் போட போனப்பயும் அப்படிதான் பண்ண. எங்கள் அப்பாலாம் காண்டாயிட்டார். இவனுக்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த வரவே வேணாம். பாவம், பாவமா ஒரே தொல்லை பண்ணுவாங்க இந்த வீட்டில். பாச தொல்லை. எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா, அதனால நாங்கள் வெளியே போய் வேறு ஏதாவது சாப்பிட்லான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், நானே எங்கள் மம்மி. ஏன்னா அங்கே வேறு இன்னும் ஜூஸ் கடை எதுவுமே திறக்கல அதுக்குள்ளே இருக்கிறவங்க. அதனால சரி வெளியே போய் தான் சாப்பிட்லாமேன்னு கிளம்பிட்டோம். ஏன் மம்மி, நல்லா இருக்கா?
சோ பாருங்க, நாங்க வந்து ஹேர் கட் எல்லாம் முடிச்சுட்டு இப்படிதான் இருக்கா. சோ கொஞ்சம் குரங்கு மாதிரி தான் இருக்கா. நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுறா. அவ அவனே அழகா இல்லைன்னு நினைச்சேன். இவனை வச்சு எனக்கு டேஞ்சர் கீட்ட விட்டுலாம் நம்ம. சோ நேத்து என்ன தெரியுமா ஆச்சு, நேத்து வந்து நாங்க வந்து ஹேர் கட் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரோம். வெளியே வந்து அப்ப வந்து அவனுக்கு ரோப் போட்டிருந்தோம். ரோப் போட்டு நாங்க வந்து அழகு கூட்டிட்டு வரோம். உள்ள எல்லாம் நல்லாதான் விளையாடிட்டு இருந்தோம். வெளியே வந்தோன்னா தெரியாம இப்ப இவனை அவுத்துக்கிட்டான். அவ்வளவுதான் ஓடுறா சமையல். நாங்க பயந்துட்டோம், இவன் ஓடி போயிடுவான்னு நினைச்சிட்டோம். அப்புறமா போன் எல்லாம் ஐபோன் எல்லாம் வச்சிருந்தேன், எல்லாத்தையும் கீழே போட்டுட்டோம். கீழே போட்டுட்டு ஷீரோ நின்றுட்டான்னா அப்படியே நின்னுட்டான். எப்படியோ பை காட்ஸ் கிரேஸ் அவன் அப்படியே நின்னுட்டான். அதனால நாங்க எடுத்துட்டு வந்தோம். இல்லன்னா இப்பதுக்கு ரோட்ல எந்த ரோட்ல அவன் சுத்திட்டு இருப்பானே தெரியல. அப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்து சரி கதை சொல்லாமே, உங்ககிட்ட கதை சொல்லாம இருக்க முடியாது வீட்டுல எல்லாருக்கிட்டயும். நாங்க வந்து நாண்டி கால் பண்ணோம். நாண்டி கால் பண்ணி கதை சொன்னா அவன் எங்களை திட்டுறான். ஏதோ நாங்க பொறுப்பே இல்லாத மாதிரியும், அவனை ரோட விட்ட மாதிரியும், ஏதோ நாங்க தூக்கி கஷ்டப்பட்ட மாதிரியும் இந்த சீன் போடும்போது அவ வந்து திட்டுறா. நாங்க அதான் யோசிச்சோம், ஒருவேளை அவன் இல்லாம வீட்டுக்கு வந்திருந்தா எங்களை வீட்லயே நோ என்ட்ரி போர்ட் போட்டு வெளியே துரத்திட்டு இருப்பாங்க போல அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் தான் நேத்து நடந்தது. அண்ட் பிளாக் நீங்க பாத்துருப்பீங்க. சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கு மேல பாக்கலாம். அண்டில் தென் பை ஃபேமஸ் பை.